வெல்கம் டு ஐஸ் லாலி. அச்சச்சோ, டங்கு ஸ்லிப் ஆச்சுதே. வெல்கம் டு அரிஸ் பேலஸ். இன்னைக்கு இந்த கோடை காலத்துக்கு குளிர்மையான ஐஸ் லாலி தான் செய்ய போகிறேன். பாதாம் ஐஸ் லாலி, வாட்டர்மிலன் ஐஸ் லாலி செய்யலாம் வாங்கோ. இப்போ இந்த பாதாம் பருப்பு வந்து நான் ஒரு 10 hours கிட்ட ஊற வச்சிருக்கிறேன். ஊற வச்சு இப்படி உரிச்சு எடுத்துட்டு நல்லா அரைச்செடுக்கணும். இப்படி நல்லா உரிக்கணும். நல்லா ஊறினா டக்கண்டு உரிப்படும். இது கிட்டத்தட்ட கார முட்டை உரிச்ச மாதிரி இருக்குது. அப்போ இப்படி எல்லாத்தையும் உரிச்செடுப்போம். இந்த பாதாம் ஐஸ் செய்யறதுக்கு மில்க், இது வந்து ஃபுல் கிரீம் மில்க் எடுத்து அதுக்கு வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுப்போம். நல்லா ஓரளவுக்கு திக்காக வர அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்தா நல்லா டேஸ்டாக வரும். அதே போல நான் வந்து வாட்டர்மிலன் ஐஸும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வாட்டர்மிலனை நல்ல ஸ்வீட்டான வாட்டர்மிலன் இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாதாம் அரைச்ச கப்லேயே போட்டு அதை ஒன்றும் வாஷ் பண்ண தேவையில்லை. அதுலேயே எல்லாத்தையும் போட்டு அதுக்கு கொஞ்சம் சுகரும் போட்டு இதை மூடி தண்ணி விடாமல் பிளெண்ட் பண்ணி எடுப்போம். இப்போ எல்லாம் அரைச்சி செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, மில்க் வந்து நல்லா கூல் பண்ண வச்சுட்டேன். நல்லா கூல் ஆகிட்டுது. அதை மாதிரி இதுக்கு வாட்டர்மிலனுக்கு சுகர் போட்டு இதை மறைச்சிட்டேன். இது வந்து என்னன்னு சொன்னால், இந்த வாட்டர்மிலன் எப்படித்தான் நீங்கள் ஐஸ் செய்தாலும் அது வந்து கலர் வராது. அதால் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ நல்ல ஒரு கலர் வரட்டும். அதுக்காக நான் இதுக்கு கொஞ்சம் பிங்க் கலர் சேர்க்கிறேன். அப்போ தான் அது நல்ல ஒரு வடிவான கலர் வரும். ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துருக்குறேன். அப்போ கொஞ்சம் ஒரு டார்க் கலர் வரும். இப்போ வந்து இந்த மில்க்குக்குள்ளே நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஆல்மண்ட் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது தண்ணி எதுவும் இல்லாமல் அரைச்சது. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது பாதாம் மில்காக வந்துட்டுது. இவ்வளவு தான். இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக கெனக்கையில் ஒரு கொஞ்சமாக எடுத்துட்டு இதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். ப்ளூபெரி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கட்டும். இவ்வளவு தான். இப்போ மிக்சர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனி வந்து இங்கே பாருங்க, என்னட்ட இருக்கிற இதுதான் என்னட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் மோல்ட். இப்படி போட்டுட்டு இவரை மூடிட்டு நல்ல டைட்டா இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இது வந்து இப்படியே நாங்க இனி ஃப்ரீசர்ல வச்சிருக்கோம். இப்ப ஃப்ரீசர்ல எடுத்தாச்சு. இப்ப எடுத்து குடிச்சு பாப்போம். இது எப்படி ஓபன் பண்றது? இப்ப உடனே ஓபன் பண்ண கஷ்டமா இருக்கும். அதால இவரை கொஞ்சம் தண்ணியில தொட்டு தான் ஓபன் பண்ணணும். ஒரு கப்ல தண்ணி வச்சு தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் போட்டா தண்ணிட்ட போட்டுட்டு இப்ப பாருங்க, தடைங்
வந்துட்டார் பார்த்தீங்களோ. இவரை வந்து இந்த கப்பில் வச்சுட்டு ஒரு பிங்கியை திறந்து பார்ப்போம். இதில் வந்து மூடியை வந்து ஆகலும் டைட் பண்ணி வைக்கக்கூடாது, ஏனென்றால் கலர் டேக்கில் மூடி தான் ப்ராப்ளம். இப்போ பாருங்க மூடியை லூஸாக வச்சா டக்கண்டு வந்துடு. ஆ சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களோ இதனை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க இந்த சமருக்கு. இதனை பார்த்து ரசித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.